வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்பவே ஊட்டச்சத்து மிகுந்த, அதுவும் நார்ச்சத்து நிறைந்த, விட்டமின் சி அதிக அளவு கொண்ட இந்த கேரட் வந்து நம்ம பச்சையாகவோ இல்லை ஜூஸாகவோ போச்சோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு நிறைய, அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று இல்லாட்டி ரெண்டு சாப்பிட்றதுக்குள்ள ஒரு மாதிரி இதாகும். அதே ஜூஸாக இருந்தால் இன்னும் நாளும் சேர்த்து பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு 3 to 4 கேரட் உள்ளே போகும்போது அதோட அப்படின்னு அந்த ஜூஸோட இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 236 கிராம் அளவுக்கு வருங்க. சோ 3 கேரட் சேர்ந்தாதான் அந்த அளவுக்கு வருது, அதாவது 1 கப் ஜூஸ் வருது. சோ அந்த ஜூஸ், அதுவும் 3 கேரட்ட ஒண்ணா ஜூஸா குடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அப்புறமா டிஃபரெண்ட் டைப்ல வந்து கேரட் ஜூஸ், அதுவும் இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்பவே வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. சோ நான் சொல்ற டைப்ல நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சோ எப்படி அந்த ஸ்பெஷல் ஜூஸ் கேரட்ல நம்ம பண்றது அப்படின்றதும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. சரிங்க, இந்த கேரட் ஜூஸ்ல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே போன்ற உயிர் சத்துக்களும், பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும் உள்ளதுங்க. விட்டமின் ஏ சத்து வந்து கல்லீரலுக்கு ரொம்பவுமே சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த கேரட்டை வந்து நாம எப்படி வந்து ஜூஸா மேக் பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க துருவுன கேரட் 3 எடுத்துங்க, அத குட்டி குட்டி ஸ்லைஸா எடுத்து வெச்சுக்கங்க. தென் ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க. தேங்காய் வந்து ரொம்பவே நல்லது, நம்மளுடைய உடம்புல கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைச்சு நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனால தேங்காய் வந்து இந்த கேரட்டோட சேர்த்து பண்ணும்போது இன்னும் வந்து ரொம்ப சுவையாவே இருக்கும். சோ தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்து அதை கட் பண்ணி அதையும் ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கங்க. இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இஞ்சி எடுத்துக்கலாம், அப்படி இல்லாதவங்க தேவையில்லை எடுத்துக்க வேண்டியதில்லை. சோ இந்த 3 நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐஸ்கிரீம், இது ஒரு ஆப்ஷனலுங்க. ஐஸ்கிரீம் போட்டாலும் போடலாம், இல்லை வேண்டாம் அப்படின்றத அப்படியே விட்டுடலாம். ஸோ ஐஸ்கிரீம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் வந்து 1 கப், நார்மலாக நம்ம கடையில் ஒரு 20 ரூபி பேக் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு பேக், ஒரே உள்ளாட்டி ஒரு ஸ்கியூப் போட்டிங்கன்னாவே போதும். அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை வேண்டான்ற தேன் சேர்த்துக்கலாம், தேன் வேணான்றவங்க பனக்கால் கண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 3 எது வேணாம் போட்டுக்கோங்க, ஒயிட் சுகரை மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து நீங்க குடிக்கலாங்க. ஈவன் உங்களுக்கு வந்து ஐஸ்கியூப் வேணும் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றும் போது ஐஸ்கியூபும் போட்டுட்டு அரைச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை நீங்க குடிக்கலாம். அப்படி இந்த ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வரதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகங்க, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடில வேலை பாக்குறவங்க ஃபுல் டேவும் லேப்டாப் முன்னாடி உட்காந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கண்ணு வந்து அது ஒரே இதுல பார்க்கும்போது அவங்களுடைய கண் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஈவன் மொபைல் அதிகம் நேரம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய பார்வை கோளாறு வந்து விரைவில் ஏற்படுங்க. ஸோ இதுக்காக நாம டெய்லி வந்து இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஈவன் மொபைல் நிறைய நேரம் யூஸ் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து டெய்லி எடுத்துக்க முடியலாட்டி கூட அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேல இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற பீட்டா கரோட்டின், லூட்டின் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து நம்ம பார்வை கோளாறு ஏற்றுவதை தடுத்து ஒரு நல்ல பாதுகாப்பையும் வழங்குதுங்க. ஸோ இதுல இருக்கிற கரோட்டின் வந்து நம்மளுடைய கண்களை வந்து ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்குதுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. கேரட்டில் உள்ள கரோட்டினாய்டுகள் வந்து ரத்த சர்க்கரையோட அளவை வந்து சீராக பராமரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தினமும் ஒரு டம்ளர் வந்து கேரட் ஜூஸ் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சர்க்கரை நோய் வருவதை வந்து நாம தடுத்துக்கலாம். தேர்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேரட் ஜூஸ்ல இருக்கிற கரோட்டினாய்டுகள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு. இந்த கரோட்டினாய்டுகள் வந்து அதிகமா இருக்கிற ஃபுட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோய்களோட தாக்கத்துல இருந்து தப்பிச்சுக்கலாங்க. ஏன்னா இது வந்து இந்த கரோட்டினாய்டுகள் வந்து அந்த புற்றுநோய் செல்களை வந்து வராம தடுக்குது. அது கேரட் ஆகோ இல்ல ஜூஸ் ஆகவோ எடுத்துட்டு அது கூட
ப்ரோட்டீன் கலந்து நாம சாப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அல்சர் வந்து கண்டிப்பா குணமாகுங்க. ஏன்னா இது கேரட்டினை வந்து அந்த புண்கள் ஆத்தக்கூடிய தன்மை வந்து நிறையவே இருக்கு. விட்டமின் சி உள்ள ஃபுட்டை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து சீக்கிரமா புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை அதுல இருக்குங்க. இந்த கேரட் வந்து நாம மென்னு சாப்பிடும் போது பற்களில் இருக்கக்கூடிய கரைகள் இருக்கு இல்லையா, அதை போக்கி உங்களுடைய பற்களை வந்து அழகா வெண்மையா காட்டக்கூடிய தன்மை வந்து இந்த கேரட்டுக்கு இருக்குங்க. கேரட் ஜூஸ் வந்து டெய்லி குடிச்சிட்டு வரவங்களுக்கு வந்து எலும்புகள் வந்து வலுவடைஞ்சு அதன் உறுதித்தன்மையும் கொடுக்குதுங்க. அதனால ஸ்ட்ரோக் வந்து ஏற்படாம தடுக்கிறதுக்கும் இந்த கேரட் ஜூஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கேரட் ஜூஸ் வந்து நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வர்றதுனால நம்மளுடைய கொலஸ்ட்ரால் அளவு இருக்கு இல்லையா, சோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு இது. ஸோ அது போக இல்லாம நம்ம செரிமானத்தை வந்து தூண்டி ஒரு நல்ல ஜீரண சக்தியை தருக்குது இந்த கேரட் தாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் வந்து உணவுகளில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை முறிச்சு நம்ம உடலுக்கு நன்மை செய்கிறது. அதே நாம இந்த கேரட்டை வந்து நாம டெய்லி நாம ஜூஸாவோ கேரட்டாவோ சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய கல்லீரலோட நலத்துக்கு வந்து இது ரொம்பவுமே ஒரு சிறப்பா செயல்படுதுங்க. ஸோ அந்த கேரட்டை நாம சாப்பிடுறது ரொம்பவுமே நல்லது, ஈவன் கல்லீரல் ரொம்ப நல்லதுங்க. டீனேஜ் பொண்ணுங்களாகட்டும் 30 வயசு தாண்டன பொண்ணுங்களாகட்டும் எப்பவுமே வந்து சர்மம் வந்து வளர்ச்சி அடையாம நல்ல அழகா இருக்கணும்னு நிறைய பொண்ணுங்க ஆசைப்படுவாங்க. சோ அவங்க வந்து இந்த கேரட் ஜூஸ் அவங்க குடிச்சிட்டு வர்றதுனால இதுல இருக்க விட்டமின் ஏ வந்து இந்த சர்மம் வந்து நல்ல மிளிரும் வளைக்கும், பிளஸ் அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோ ஆகுங்க. ஏன்னா இது விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. சோ தினமும் அவங்க வந்து ஒரு டம்ளர் வந்து கேரட் ஜூஸ் அவங்க குடிச்சிட்டு வந்தா அப்படின்னா அவங்களுடைய சர்மம் வந்து வறட்சி அடைவதை வந்து தடுத்து சர்மத்தோட புளிப்பை வந்து அதிகரிச்சு காமிக்கிறீங்க. ஏஜ் வந்து அது காமிச்சு கொடுக்காது, என்றும் இளமையா இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. இந்த ஜூஸ் நம்ம வந்து குடிக்கிறதுனால இந்த விட்டமின் ஏ வந்து இதுல அதிகமா இருக்கிறதுனால சுவாச பிரச்சனைகள் வந்து ஏற்படுது வந்து தடுப்பதோடு இந்த சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லையா, சோ சிகரெட் பிடிச்சவங்க இல்ல சிகரெட் பிடிக்கவங்க பக்கத்துல இருக்கிறவங்க நுரையீரல் எல்லாம் வந்து நச்சு படிஞ்சிருக்கும். சோ அந்த நச்சை வந்து வெளியேற்றதுக்கு இந்த கேரட் ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நுரையீரலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பால் குடுக்கிற தாய்மார்கள் வந்து அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் டெய்லி கேரட் ஜூஸ் அவங்க குடிச்சிட்டு வர்றதுனால தாய்ப்பாலோட அளவு வந்து அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாம இந்த கால்சிய குறைபாடு இருக்குது இல்லையா, சோ அது தடுக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வேண்டிய அதாவது விட்டமின் ஏ சத்து வந்து குழந்தைகளுக்கு கிடைக்குங்க. சோ குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து அடிக்கடி அடிபட்டு புண்ணாயிடும். சோ அந்த புண்ணு வந்து விரைவா குணமாகிறதுக்கு வந்து இந்த கேரட் ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் இந்த கேரட்ல இருக்க விட்டமின் சி வந்து அந்த புண்களை வந்து சீக்கிரமா ஆத்துறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. இந்த ரத்த காயங்கள் எல்லாம் ஏற்படும் போது வந்து ரத்தம் விரைவாக உறைவதற்கு ரத்தத்துல ஹீமோகுளோபினோட புரதம் வந்து சரியான அளவுல இருக்கணுங்க. அப்படி நாம கேரட் ஜூஸ் வந்து அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரெகுலரா அது வந்து நம்மளுடைய ரத்தத்தோட அளவு வந்து கரெக்டான சமநிலையில வைக்கிற உதவுங்க. பெண்கள் வந்து மாதந்தோறும் ஏற்படும் இந்த மாதவிடாய் காரணமாக சிலருக்கு வந்து அதிக வயிற்று வலி இருக்கும், ரத்தப்போக்கெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த கேரட் ஜூஸை வந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குங்க. பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமனாலையும் தொப்பையாலையும் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. டெய்லியும் வந்து காலையில் இந்த கேரட் ஜூஸை வந்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய உடல் எடை வந்து குறையுங்க, அது போக இல்லாமல் தொப்பையும் குறையும். ஸோ இந்த கேரட் ஜூஸ் வந்து நாம கேரட்டு பிளஸ் ஆரஞ்சு இந்த ரெண்டையுமே சேர்ந்து ஜூஸாக போட்டு அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய உடம்பு குறையுங்க. இதுல தேவையான விட்டமின்களும் கனிம சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதர ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. சோ கேரட்டை வந்து கேரட்டா சாப்பிட்றதும் நல்லதுதான், ஈவன் கேரட் ஜூஸாவும் குடிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அட்லீஸ்ட் டெய்லி எடுத்துக்க முடியாது அப்படின்னாலும் கூட வாரத்துக்கு ஒரு 3 டைம் 4 டைம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது. சோ இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழ் செல்வி.